பொதுக்காலம் 18ஆம் வாரம் வியாழக்கிழமை. அன்புக்குரியவர்களே, மதமும் ஆன்மீகமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்றாலும் இரண்டும் ஒன்று அல்ல, வேறு வேறானவை. மதம் என்பது வெளிப்புறத்தில் இருந்து கொடுக்கப்படும் சட்டத்திட்டங்களோடும் நெறிமுறைகளோடும் படிப்பினைகளோடும் தொடர்புடையது. இப்படிப்பட்ட வெளிப்புற வழிகாட்டுதல்கள் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படுவதன் நோக்கம் காலப்போக்கில் அவர் தன் அகத்தில் இருந்து புறப்படும் நெறிமுறைகளையும் வாழ்வியல் முறைமைகளையும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இதுவே ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம் என்பது அகத்தே குடியிருக்கும் ஆன்மா மற்றும் ஆவி ஆகியவற்றின் தூண்டுதலுக்கு ஏற்ப ஒரு மனிதர் தன் வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வதே. எனவே மதத்தின் நோக்கம் ஆன்மீகம் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு மதத்தின் நோக்கம் ஒரு நபரை மதவாதியாக மாற்றுவது அல்ல, மாறாக ஆன்மீகவாதியாக மாற்றுவது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் எரேமியா இறைவாக்கினர் வழியாக இரண்டு விதமான உடன்படிக்கைகளை குறித்து பேசுவதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய பொழுது சீனாய் மலையில் இறைவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே செய்யப்பட்டது. இதன் நெறிமுறைகள் கற்பலகையில் எழுதப்பட்டன, ஆனால் அவை இஸ்ரேல் மக்களால் மீறப்பட்டன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இறைவன் புதிய உடன்படிக்கை குறித்து முன்னறிவிக்கின்றார். இறைவனால் முன்னறிவிக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கை கல்வாரி மலையில் நடந்தேறியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதன் ஒரே சட்டமான அன்பு மனித இதயங்களில் எழுதப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலிருந்து யூதம் என்னும் மதம் தோன்றியது. இயேசுவின் புதிய உடன்படிக்கையில் இருந்தோ கிறிஸ்தவம் என்னும் ஆன்மீகம் தோன்றியது. கிறிஸ்தவம் என்பது அடிப்படையில் ஒரு மதம் அல்ல என்பதையும், அது ஆன்மீக அனுபவத்தை பெற்று அகச்சட்டமான அன்பை கை கொண்டு வாழ்வதற்கான